ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவாஸ். நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான வரலாற்று, அதாவது நீண்ட கால வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு கட்டடம், சமய ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற ஒரு கட்டடத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னால் இந்த கட்டடக்கலையில் கதைந்த அந்த கட்டடம் ஒரு சமய ரீதியான முன்னிறுத்தல் இருந்தாலும், அந்த வரலாற்று ரீதியாக சமய ரீதியான முன்னிறுத்தல் இருக்கின்ற வகையில், அதுக்கு பின்னால் கலை என்ற ஒன்றில் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமாக இந்த ஒரு இடத்தை பெறுகிறது. இலங்கை கம்பகா மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு விகாரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கலனி ராஜமகா விகாரி என்று சொல்லி அழைக்கப்படுது, ரஜமக விகாரி என்னும் வந்து சொல்லப்படுது, அல்லது கலனி விகாரி என்று சொல்லி இது அழைக்கப்படுது. இக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கௌதம புத்தர் வந்து ஞானம் அடைந்து 8 வருடங்களுக்கு பிறகு மூன்றாவது மற்றும் கடைசி முறையுமாக இலங்கைக்கு கலனி என்ற இடத்துக்கு வந்து விஜயம் செய்த போது அங்கே அவர் வந்து பரிசுத்தமாக்கப்படுறார். அந்த தலம் தான் இந்த கலனி ரஜமக விகாரி என்று சொல்லி சொல்லப்படுது. புத்தர் மகா சமாதியடைந்த அரச மரத்தினுடைய கிளை கிமு 3ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே நடப்பட்டுள்ளது என்று சொல்லி வரலாறு இருக்கு. இலங்கையில் உள்ள புத்த கோவில்களில் பழமை வாய்ந்த ஒரு கோவில் என்ற சிறப்பை வந்து இந்த கலனி ராஜமக விகாரி வந்து பெறுது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும் வளமாக இருந்த இக்கோவிலின் பெரும்பாலான நிலம் போத்துக்கியர்களால் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக இருந்தது. ஒரு காலம் இங்கே இலங்கையில் வந்து மேலை நாட்டவர்களுடைய ஆட்சி, அதாவது வந்து முதன் முதலாக மேலை நாட்டவர் இலங்கைக்கு வந்தவர்னு சொன்னால் அது போத்துக்கீசர். ஸோ அவர்களால் ஒரு கட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னாளில் வந்து அது ஒல்லாந்தட்ட ஆட்சி நிலங்களில் வந்து இந்த நிலங்கள் மீள இந்த கோவிலுக்கு வழங்கப்படுது என்று சொல்லி வந்து வரலாறு சொல்லுது. சித்திரங்கள் நிறைந்த கூடாரங்கள், உயரமான, அதாவது வந்து இந்த சித்திரங்கள், இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்ற பிரசித்தி பெறுகிறது என்று சொன்னால் அது இந்த மிக முக்கியமான ஒன்று, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சித்திரங்கள். அது நாங்கள் போக போக பார்ப்போம் காணொலி. இந்த பிற்பகுதியில் சித்திரங்கள் நிறைந்த ஒரு கூடங்களாக வந்து, அதே நேரத்தில் உயரமான தியான புத்தர் சிலை மற்றும் மலைகள் நிறைந்த பின்னணியை கொண்டு இந்த கலனிமக விகாரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வந்து வெகு வளவில் வந்து கவர்ந்து வரவங்களாம் வந்து இருக்குது. இங்க சயன நிலையில இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் வந்து இருக்குது. நீங்க வந்தா அங்க பார்க்கலாம். அதிகிட்ட உட்பிரவேசத்துடன் உங்களோட பல பக்கத்துல வந்து அந்த சயனநில புத்தர் சிலை வந்து இருக்கு. மிக மிக பிரம்மாண்டமான ஒன்றா வந்து காணப்படுது. இந்த கட்டடத்தின் சுற்றி அமைந்திருக்கக்கூடிய சூழல், அந்த கட்டடத்தின் கட்டட அமைப்பு, கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கின்ற முறை, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புதிதாக கட்டப்படுகின்ற அந்த தாதுகோபம், அதனுடைய வலது இடது கரைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலைகள், இது எல்லாமே வந்து அந்த இடத்தை வந்து மிகவும் சிறப்பான ஒன்றாக மாற்றுது. இந்த கலனி ரஜமக விகார என்ற சிறப்புகள், அது வரலாற்று ரீதியாக பல சமயம் சார்ந்த பல வரலாற்று பின்னணிகளை கொண்ட ஒரு சிறப்பை பெறுகின்ற அதே வேளையில், இந்த கலனி ரஜமக விகாரி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலை ஓவியம் என்றதுக்கு வந்து, அதாவது வந்து கட்டடக்கலை பார்த்தோம் என்று சொல்லிச்சுனால் அது ஒரு சிறப்பு பெற்றிருக்குது. அது கட்டடக்கலையின் அமைப்பு, அது அமைக்கப்பட்டிருக்கின்ற விதம், அதில் வர வந்திருக்கக்கூடிய சிற்பங்கள், இதெல்லாம் பார்க்கல வந்து அது ஒரு சிறப்பு பெறுகின்ற அதே நேரத்தில், இந்த கலனி ரஜமக விகாரி என்று சொல்லிக்கல வந்து அங்கே வரையப்பட்டிருக்கின்ற ஓவியங்கள் வந்து ஒரு சிறப்பான இடத்தை வந்து பெறுது. அது எப்படி என்று சொல்லி சொன்னால், சோலியஸ் மெண்டிஸ் என்று சொல்லக்கூடிய இலங்கையில் இருந்த இலங்கை கலைஞர்களில் ஒருவரான, ஓவியர்களில் ஒருவரான இந்த சோலியஸ் மெண்டிஸ், அது நிறைய பேர் நாங்கள் படிக்கிற காலத்திலையும் சரி, அதுக்கு பிறகு இவரை பற்றி அறிஞ்சிருக்கும் ஒரு சிறந்த, இலங்கையில் காணப்பட்ட சிறந்த ஓவியர்களில் வந்து இவரும் ஒருவராக வந்து காணப்படுற. கிபி 1897 June 17th சிலாபம் மாதம்பைக்கு அண்மையில் உள்ள மகா பெவ என்னும் இடத்துல தான் இந்த சோலியஸ் மெண்டிஸ் பிறந்தவர். அவற்ற முழு பேர் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், வலிமுனி சோலியஸ் மெண்டிஸ் என்று சொல்லி சொல்லப்படுது. தற்போது அவர் சோலியஸ் மெண்டிஸ் என்று சொல்லித்தான் அழைக்கப்படுகிறார். இவரால் வரையப்பட்ட, அதாவது வந்து இந்த சோலியஸ் மெண்டிஸ் என்பவரால் வந்து வரையப்பட்ட ஓவியங்கள் இந்த கோயிலின் உட்பகுதியில் எல்லா சுவர்களிலும் வந்து காட்சி அளிக்கிறது. இவர் வந்து ரணஸ்கல்ல விகாரை, கிரி உள்ள மெதபோல விகாரை, பொலநறுவை சிறிய விஜய விகாரை போன்றவற்றில் வந்து ஓவியங்களை வரைஞ்சிருக்க. இவர் வந்து புதிய இந்த அதாவது இந்த கலனி விகாரைன்ற வந்து ஓவியங்கள் வந்து ரெண்டு விதமாக வந்து இவர் வரைஞ்சிருக்க. ஒன்று புத்தரனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அங்கே ஓவியங்களாக வரையப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வரலாற்று
வாழ்க்கை சம்பவங்களும் வந்து அங்கே வந்து ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. இதில் புத்தட்ட வாழ்க்கை சம்பவங்கள் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மகா மாயாதேவி கண்ட கனவு என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியம், அதே மாதிரி பயல் உழுதல், சித்தார்த்தர் கல்வி பயிலுதல், சியாதா பாற்சோறு தானம் வழங்குதல், புத்தர் ஆகுதல் போன்ற புத்தரின் வாழ்க்கை சம்பவங்கள் வந்து இங்கே பிரதானமாக ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி வரலாற்று சம்பவங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், விஜயன் இலங்கைக்கு வருகை தருதல், அனுராதபுர எல்லையை காட்டுதல், அழுவிகாரையில் வந்து திரிபீடகம் அல்லது திரிபீடகம் என்று சொல்லக்கூடிய நூலாக வெளியிடுதல், அதே மாதிரி ஹேமமாலாவின் நந்தகுமாரனும் புனித தந்தத்தை இலங்கைக்கு கொண்டு வருதல், சங்கமித்தை வெள்ளரசு கிளையை இலங்கைக்கு கொண்டு வருதல், அதே மாதிரி வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கிற தீரர் வந்து கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னனால் சங்க பதவியை வழங்குதல் அப்படியான ஒரு ஓவியம், அந்த காட்சியை காட்டுகின்ற ஓவியம். பட் அதே மாதிரி புத்தகோ கிமியன் விசுத்தி மார்க்கையா என்று, அதாவது வந்து புத்கோ என்பவர் விசுத்தி மார்க்கையா என்ற நூலை எழுதுதல் அவ்வாறான ஓவியம், இப்படியான ஓவியங்கள் வந்து இங்கே சோலியஸ் மெண்டிஸால் வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள் புத்தரின் வாழ்க்கை சம்பவங்களின் வரலாற்றையும் எங்களுக்கு வந்து முன்னிறுத்தி காட்டுது. இதில் நாங்கள் விஜயனுடைய வருகை, மகாவம்சம், இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்குது எங்களுக்குள்ளே, நிறைய மாதிரியான வரலாற்று ஆய்வாளர்களுக்கான கேள்விகள் இருக்குது, ஆதாரங்கள், மகாவம்சத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள், இப்படி பல கேள்விகள் இருந்தபோதும் இந்த ஓவியங்கள் அந்த கோயிலை வந்து அந்த விகாரையை வந்து மிகவும் அழகு படுத்துகிறது, அழகு ஊட்டுகிறது என்றது வந்து ஒரு பாரம்பரியமாக வரையப்பட்ட ஓவியமாக நாங்கள் பார்க்கல வந்து ஒரு சிறப்பான ஒன்றாக வந்து நான் உங்களுக்கு இதை வந்து காட்சிப்படுத்துகிறேன். அதில் ஒரு ஓவியத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ரெண்டு அதில் இருக்கக்கூடிய ஓவியங்களில் ஒன்றான இந்த கேமமாலாவும் நந்தகுமாரன் என்று சொல்லக்கூடிய புனித தந்ததாது இலங்கை கொண்டு வர்ற அந்த ஓவியத்தை வந்து பார்த்தோம்னா, அது கீர்த்தி ஸ்ரீ ஏகவர்ண அரசனின் காலத்தில், அதாவது வந்து கிபி 301 328 வந்து அரசனிடம் இருந்து புனித தந்ததாதுவை பாதுகாக்கிறதுக்காக கேமமாலாவும் நந்தகுமாரனும் அதை இலங்கைக்கு கொண்டு வர்ற மாதிரியான காட்சி வந்து இந்த ஓவியத்தில் வரையப்பட்டிருக்கு. இவங்க வந்து பிராமண வேடம் வந்து பூண்டு இங்கே வந்ததா வந்து கூறப்படுது. இது எல்லோரினது மதிப்பீட்டுக்குள்ளான ஒரு உன்னதமான படைப்பாக வந்து பார்க்கப்படுது. மென்மையான ரேகைகள், லயத்துடன் கூடிய மனித உருவங்களோடு ஒருங்கிணைந்து வரையப்பட்டுள்ளது. அந்த ஓவியங்கள் வர்ணம் தீற்ற அந்த இருளான மஞ்சள், மண்ணிறம், கருப்பு, வெள்ளை நிறங்கள் வந்து இவர் கூடுதலாக இங்கே வர்ணங்களாக வந்து பயன்படுத்தியிருக்கிறார். இதன் ஊடாக அவர் வர்ண பேதத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்க முடியுமா இருக்குது. இயற்கையின் அபூர்வத்தன்மை வந்து இந்த ஓவியத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோத்துக்கு அதை வந்து பேணி இந்த ஓவியம் வந்து அவர் வரைஞ்சிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஓவியம், சங்கமித்தை வல்லரசு கிளையை இலங்கை கொண்டு வர ஓவியம், அசோக மன்னனுடைய மகளான சங்கமித்தை. அவங்களுக்கு தெரியும், அசோக மன்னன் இந்தியாவில் இருக்கைக்கில் இலங்கைக்கு தேவநம்பிய தீசன்ற ஆட்சி நடக்குது. ஸோ அந்த காலத்தில் இலங்கைக்கு பௌத்த சமயம் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ அசோக மன்னனுடைய காலத்தில் சங்கமித்தை, அதாவது வந்து அசோக மன்னனுடைய மகள் வல்லரசு கிளையை இலங்கையை கொண்டு வரும் காட்சி வந்து இது ஓவியமாக காட்டப்பட்டிருக்குது. அப்போது இலங்கையை ஆண்ட தேவநம்பிய தீசன் ஜம்புகோளப்பட்டினத்துக்கு சென்று நீரில் இறங்கி வல்லரசு ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு வந்து ஓவியமாக அது வந்து அப்படியான ஒரு வரலாற்றை சொல்லுகின்ற ஓவியமாக வந்து அது வரையப்பட்டிருக்கு. உண்மைத்தன்மை இதில் ஒரு விடயத்தை குறிப்பிடணும் என்று சொல்லி சொன்னால், இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை நான் இங்கே உங்களுக்கு இதில் கதைக்கையில் இந்த விகாரையில் வரையப்பட்டிருக்கின்ற ஓவியங்கள் அது எவ்வாறான கதைகளை சொல்லுகின்றது, அதன் பின்னணி என்ன என்ற விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்போது, அதாவது வந்து தேவநம்பி தேசன் வந்து வெள்ளரசுகளையே ஏற்றுக்கொள்ளும் காட்சி வந்துருச்சு சித்தரிக்கப்பட்டிருக்கு. பாரிய தளத்தில் இது வரையப்பட்டிருக்கு, பெரியோர் இடத்தை வந்து உள்ளடக்கி இது வந்து வரையப்பட்டிருக்கு. அவருக்கு ஏற்பட்ட சவால்களை வென்று நல்ல மன ஒருமைப்பாட்டுடன் இக்காட்சியை வரைந்திருக்கிறார்ன்றது வந்து அந்த கலைஞனுடைய முதிர்ச்சி எங்களுக்கு வந்து காட்டுது. அது மட்டுமில்லை, அந்த ஓவியத்தில் வந்துள்ள கப்பலின் வடிவத்தை ரேகைகளால் மிக நுணுக்கமாக வந்து இவர் காட்டியிருக்கிறார். கடல் நீரின் அசைவு இதெல்லாமே வந்து அங்கே சிறப்பாக காட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் லயத்துடன் கூடிய ரேகைகளுக்கு புத்துயிரூட்டி அதற்குரிய வர்ணங்களை பிரயோகித்து பச்சை வெள்ளை கருப்பு போன்ற நிறம் பிரயோகித்து தனித்துவமான பண்பை எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது. சுருக்கமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், விகாரையின் அனைத்து ஓவியங்களும் தூரதர்சனம் முப்பரிமாணத்தன்மை லயத்துக்கேற்ற வகையில் உயிர்ப்புடன் காணப்படுவதை வந்து, அதே நேரத்தில் பாவத்தின் வெளிப்பாடு ஒழுங்கமைப்பு என்பது வந்து சிறப்பாக வந்து பேணப்பட்டிருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, டெம்பரா முறையில் உலர்ந்த சாந்தில் இவ்வோவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த ஓவியம் மொத்தத்தில் இந்த ஓவியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக வரையப்பட்டிருக்குது. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்று மிக்க கோயில்
தான் இந்த ரஜமக விகாரை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த இடத்த போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய கண்டிப்பாக போங்க, அந்த இடத்த பாருங்கள், அதன் வரலாற்றை வந்து அறிஞ்சு கொள்ளுங்க. ஸோ நான் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நிவாஸ், நன்றி. அப்படியே புத்தகமே புத்தகாமதுரோ துங்கனி வத்தாவட்ட கிழனியே பன்சல்ட்டு வெடியா துங்கனி வத்தாவட மே கிழனி பன்சல்ட்டு மிக தான் புத்தகாந்து பணகி புத்தகாந்து வந்து தாத்து மிகத்தீங்க ஜச புத்தகாந்தோ வெடை வெடையிட்டிய அணிக் மண்டபத்தை மிக மே சைத்தி நிதாங்கிறதுக்கு புத்தகாந்துரோ புத்தகாந்துரோ பணகியான் பணகியப்போ மெனி புக்கு தான் மிக சைத்தி நிதாங்கிறதுல மணிக் மண்டபை கீழே இருக்க அமத்துக்கு புத்தகாந்துரோ ஜலஸ்நானே கருப்பு ஸ்தானே மிக தீர்ணும் ஏன்னா புத்தகாந்துரோ லங்காக்கு வெள்ளா சிவர போதல தலை தீர நாபு ஸ்தானே தீர்ணும் இது அமத்துக்கு புத்தகாந்துரோ தா தானே வளர்ந்தப்போ பாத்திர மே இதோட கிழமைக்கு கற்றுனா ஏக்க நிதானம் கருதா தீர்ணும் கூட புத்தகாந்துரோ சிறீபாதிட்ட வெடமுகலே மே கிழனிட்ட வெடலாம் கிழனி பண தர்ம தேசனா கரலாம் இவரில் எஹம் தமாய் நெவது வெட வெடியே ஸ்ரீபாதி இப்போ பௌத்த மலை கிழங்க பௌத்த மலை கிழியே மேம் இல்லை தான் யாரும் கீ புத்தகம் ඉතින් ගොඩක් ලංකාවේ ඉතින් මුළු ලෝකෙම මේ කැලණිය රජ මහ විහාරයේ වඳින්නට එනවා. ඒක විශේෂයක් තියෙනවා.